மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் மேடையில் வீட்டிருக்க காரணமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மனோபலனம் பேசும்போது சொன்னது வாத்திய கோஷ்டியை வெளியில் வருதுன்னு. வாயை அசைச்சிக்கிட்டு இருந்த நானே வெளியில் வந்துட்டு வாத்திய கோஷ்டி வெளியில் வந்ததில் என்ன தப்பு? டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து நடிகனானவண்ணா, அதே மாதிரி இசையமைப்பாளராக இருந்து வந்தவர் தம்பி ஜெயண்டனி அவர்கள். எதையும் சிறப்பாக செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கு இது நிச்சயமாக அவருடைய இரண்டு பட வெற்றி படங்களே உதாரணம். மனபலான பல கருத்துக்கள் சொன்னாங்க. இது பின்னணியிலிருந்து முன்னாடிக்கு வந்தாக்க என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னாக்க, ஏற்கனவே நிகழ்ந்த தவறுகளை நாம் செய்யாமல் பார்த்துக்கலாம். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் டப்பிங்க்கு போயிருக்கிறாரு. ஹிந்தியிலிருந்து தமிழ் அந்த படம், அது டப் பண்ணும்பொழுது ஹிஸ்டாரிக்கல் படம், தேவநாராயண மாமா எழுதியிருக்கிறாங்க. இவர் போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறார் ஒரு சிப்பாய்க்கு பேசுறதுக்கு. அந்த சிப்பாய் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஆர் வாஸ் சே தர்மனுக்கு திவீனத்துவம் அப்படின்னு. இது தமிழ் படம் தான், தமிழ் படம், அது ஹிந்திக்காரரை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க. இவருக்கு அது புரியல டைலாக், சார் அவர் ஹிந்தியில் ஏதோ பேசியிருக்கிறார் சார், நான் ஹிந்தியில் இங்கே தமிழ் தாங்க, என்ன இது தமிழ் ஆர் வாஸ் சே தர்மனுக்கு திவீனத்துவம்னாக்க என்னது அப்படின்னு. ஆரவாரம் செய்தோம் அரண்மனைக்கு தீ வைக்க நினைத்தோம், இது அந்த லட்சணத்தில் அவர் பேசியிருந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரி தவறுகள் நிகழாமல் நிச்சயமாக பின்னணியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அனைவரும் முன்னணிக்கு வந்தால் நிச்சயமாக அந்த தவறு நிகழாமல் பார்த்துக்குவோம். அண்ணா மனோபலனருக்கும் எனக்கும் வந்து இந்த கெமிஸ்ட்ரின்றாங்களே, அது வந்து ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஃபோன்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், டே 25ஆம் தேதி எங்கடா இருக்க? அண்ணா வீட்டில் தானே இருக்கேன். அங்கேயே இருக்கிறா, இந்த படத்தில் டேட் கேட்டாங்கன்னா கொடுத்துடாத, ஏன் டேட்டு இல்லை. அதே மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அண்ணா இந்த டேட்டு கொடுத்துடாதீங்கண்ணா, நான் வேறு கம்பெனியில் கொடுத்துருக்கேன், சரிடா தம்பி அப்படிங்கிறார். அந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை. இது வந்து டப்பிங் காலத்திலிருந்து அவர் ஒரு படம் ஒரு சீரியல் ஒன்று டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தார் குட்டி பத்மினியோடைய ஆபீஸில். அப்போது அவர் வந்து பேசும்போது, ஆனால் இல்லைண்ணா இந்த இது இந்த இடம் இப்படி பேசணுண்ணே அப்படின்னு நான் போய் சும்மா ஆர்வத்தில் சொல்லிக்கேன், நல்லா பேசுறேடா நீயே பேசிட்டு எதிர்த்து விட்டார். அந்த சீரியலில் அவருக்கு நான் தான் பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் டீமுங்கிறதே வந்து மொத்தமாக ஒரு ஜாலியான ஒரு டீம். தம்பி விஜய் அவர்கள், அனந்த் அவர்கள் வந்து எங்கிட்ட கதை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி விஜய் ஆண்டனி சாருக்காக ஒரு படம் ஒன்று பண்ணுற சார், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இந்த சாமி பிள்ளை மருதுன்ற கேரக்டர், ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். இதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு அற்புதமான ஒரு மனிதரை விஜய் ஆண்டனி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் இந்த டீமுக்கும், எங்கள் கூட நடித்த எனக்கு எதிராளியாக நடிச்சிருந்தாலும் நம்ம பொங்கலை தம்பி பசுபதி அவர்களுக்கும், அப்புறமா வந்து ஜெகன் அவர்களுக்கும், மற்றும் அழகு அப்படின்னு அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. நல்லவேளை அந்த கேரக்டர் எனக்கு கொடுக்கல, கொடுத்துருந்தாங்க அந்த கேரக்டரை தப்பாக இருந்திருக்கும், அழகுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அவருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் அப்புறம் நாய் கடிச்சது சொன்னாங்க, நாய் கடிச்சது பற்றி சொன்ன நாயை பற்றி ஏதாவது சொன்னால் எங்கள் மாமா நரேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப கோபம் வரும், அவர் ஒரு 10 நாய் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அது திடீர்னு டென்ஷன் ஆகிடுச்சு. அது பேய் பிடிச்ச மாதிரி ஆடவும் நாய் கிடச்சிச்சு, பேய நாய் கிடச்சிச்சின்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக எடுக்கப்பட்ட நல்ல கருத்தாழ் மிக்க காமெடியான ஒரு படம். இந்தியா பாகிஸ்தான் எல்லா வீட்லேயும் வந்து இந்தியா பாகிஸ்தான் நிச்சயமாக இருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில். அந்த மாதிரியான ஒரு படம், படத்தை பாருங்கள், ரசியுங்கள், வெற்றி படமாக்குங்கள் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வெற்றி படமாக்க வேண்டியது ஊடக நண்பர்கள் கையில் இருக்குது, பொதுமக்கள் கையில் இருக்குது. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆண்டவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.